ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ் சொல்லாட்டே கூட இருந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழின் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸ், ஓகேங்களா? போர் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 அடிக்கு போட்டுருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸ் 6 பேனல் போட்டுருக்குறாங்க, ஓகேங்களா? 6 பேனல் போட்டு இப்போ 1.5 இன்ச் டெலிவரியாக ஆழத்து வந்து பார்த்தீங்கன்னா 500 அடிக்கு வந்து கொடுத்துருக்குது. தண்ணி பாருங்கள். ஐநூற்றம்பது அடியில் தண்ணி வருது, 1.5 இன்ச் டெலிவரி, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளம்பட்டி. ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளம்பட்டி, ஓகேங்களா? இங்கெல்லாம் சேலை அதிகமாக வந்து நீவாங்க, அதிகமாக வந்து சேலை ஃபேமஸ்ஸு. சின்னாளம்பட்டி இவர் பார்த்தீங்கன்னா பார்த்து சூப்பராக விவசாயம் சேர இருப்பாருங்க. பூச்செடி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரை செடி, ஓகேங்களா? காய் போட்டு சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிற அப்படி தண்ணி வாங்கி ஊற்றி தான் இவர் வந்து விவசாயம் செஞ்சுக்கிறார் அப்படி, ஓகேங்களா? இப்போ தான் போர் போட்டு ஃபஸ்ட்டு வந்து சோலாரில் தான் மோட்டர் இறக்கி இப்போ ஓடினே இருக்குது, ஓகேங்களா? நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து கரண்ட்டே இல்லாதவங்க சோலார் பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா? வாங்க வீடியோக்கள் போய் பார்க்கலாம். அண்ணாவுக்கு தான் போட்டு கொடுத்துருது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் தண்ணி கலராக வருது, ஃபுல்லாக ட்ரை ஆகணும், அப்போ தான் குடிக்கிறதுக்கு எதனா யூஸ் பண்ணிக்கலாம். விவசாயம் பாருங்கள், இதில் இப்போ பூச்செல்லாம் பண்ணிக்கிறோம். அண்ணா உங்களுக்கு சந்தோஷமாண்ணா? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஒன்று பிடிச்சிக்கோங்க, ஒரே நிமிஷம். ஃபுல்லாகவே 500 அடி ஃபுல்லாகவே அறிக்கிட்டுங்க. ஆழத்தில் அறி மேலே வச்சா தண்ணி போர்ஸாக வரும், இது அழுத்தம் அறிக்கடி தண்ணி மீடியமாக தான் வரும், ஓகேங்களா? 500 அடி ஃபுல்லாக இறக்கிட்டுங்க. என்ன சொல்ல பேசுங்கண்ணா? உங்கள் பேர்? என் பேர் வந்து ஜெயக்குமார். நான் பெருமாள் கோவில்பட்டி அம்பாத்துறை கிராமம். இதில் வந்து சோலாரில் போட்டு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது வந்து அதிகமாக தண்ணியும் வருது, நீங்கள் எல்லோரும் இதை யூஸ் பண்ணுங்க. காஸ்ட்டும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, அந்த கரண்ட்டோட காஸ்ட்டு தான் இதுலேயும் இருக்குது. நம்ம பெருசாக ஒன்றும் சிந்திக்க வேண்டிய விதத்தில் சோலார் எல்லாருமே யூஸ் பண்ணலாம், ஓகேண்ணா? சந்தோஷங்களா? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போர் போடாதுமே ஃபோன் பண்ணேன் அப்படி, ஓகேங்களா? போர் போடுறேன் மோட்டர் போட்டுக்கலாம் கேட்டேன் அப்படி. அது காஸ்ட் வந்து கம்மி காஸ்ட் வந்து மேலே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டுங்க, அது ஒரு 15,000 மிச்சாகன்ட்டு, ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுங்க. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு போட்டுக்கிற வச்சுனுக்கிற அப்படி, என்ன ராடு அதை எடுத்து போட்டுக்கிறேன். நம்ம தண்ணி வைக்கவா? தண்ணி வருதா? ஆ வருதா? அதனால் வந்து ராட் போட்டு கரெக்டாக பண்ணினா இப்போதைக்கு வந்து மீடியமாக பண்ணி கொடுத்துனுக்குறங்க, ஓகேங்களா? நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், பேனலில் வைக்கிறதுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணால் ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க. அது வந்து நல்லா இப்போதைக்கு வந்து ஃபுல்லாக போட்டு கட்டி ரெடி பண்ணிட்டேங்க. ஆனால் ஃபியூச்சரில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக போட்டு பண்ணிக்கன்னு சொல்லிங்கன்னா சரி, அது செட்டு கலைச்சிட்டு பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிற அப்படி. ஏன்னா வந்து நான் போட்டு கொடுத்துருக்குறீங்க, பார்ப்பீங்க. இது ஃபுல்லாக ஆனால் விவசாயம் நல்லா இது பூச்செடி போட்டிருக்கோம், இங்கே அடுத்து அவரை போட்டு அளவுக்கு நீல்டு பண்ணுவோம். ஆ, இதுக்கு முன்னாடி நான் தண்ணி வாங்கி ஊற்றிட்டு இருந்த ஒரு 5 வருஷமாக. இந்த வருது இப்போ தான் போர் போட்டு பரவாயில்ல எங்களுக்கு தண்ணி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்னை மூலியமாக போட்டதுக்கு அதாவது ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இல்லைண்ணா, நான் சொன்னே வந்து போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் தான். ஃப்ரெண்ட்ஸ் படி நிறைய பேர் இந்த வந்து கரண்ட் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வந்து கரண்ட்டை பற்றி தெரிஞ்சிக்காத சோலாரை பற்றி தெரிஞ்சிக்க நிறைய பேர் இருக்கீங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக சோலார் தான் வரும், இது பேசுகிறேன் நினைக்காதீங்க. நான் இதில் வந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை, வேறு இடத்துல எங்கேயே இருந்து நிற்பேன். ஆனால் சோலார் மூலிமா வந்து நிறைய பேர் சோலார் வந்து விவசாயத்துக்கு கிராமப்புறத்தில் வந்து கரண்ட்டே இல்லாத இடத்துல தண்ணி வாங்கி தான் ஊற்றினா அப்படி, அதை மட்டும் நினச்சிப்பார். தண்ணி வாங்கி போட்டு போர் போட்டுக்கலாம், தண்ணி வந்து இது ஃபுல்லாகவே ஒரு எத்தனை சென்ட்னா இருக்கும்? இது வந்து 40 சென்ட். 40 சென்டில் தண்ணி வாங்கி தான் ஊற்றி விவசாயம் செய்கிற அப்படி. அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 அடி போர் போட்டு 800 அடி போர் போட்டுக்கிற அப்படி, இப்போ 500 அடிக்கு அடிக்கணுக்குறங்க. தண்ணி வந்து பாருங்க நார்மலாக தான் இருக்குது, மேலே வெயில் அவ்வளோ ஒன்றும் இல்லை, தண்ணி வந்துனே இருக்குது பாருங்கள். கோல்டாக இருக்கிற வரைக்கும் காலையில் ஒரு 7 மணிலேருந்து தண்ணி வரும், 5:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிச்சிக்கிறது தண்ணி வந்துனே இருக்கும். போரில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்குது, மேலோட தண்ணி இருக்குது. 500 அடி ஃபுல்லாகவே இறக்கிட்டுங்க. இந்த பூச்செடிக்கு மட்டும் ரெடி பண்ணுறதுக்கு போட்டு கொடுத்துருக்குது. நிறைய சோலார் பற்றி தெரியுதுங்க, சேட்டலைட் அனுப்பினாலையும் அது மூலிமா சோலார் மூலிமா தான் சேட்டலைட்டு இயங்குது, அது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். சோலார் மூலிமா எல்லாமே பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா? எல்லா பயன்படும் பயன்படுத்திக்கலாம். அதனால் வந்து தெரிஞ்சுக்காங்க சோலாரை பற்றி, புரிஞ்சிக்கணும். விவசாயம் செய்கிறவங்க பிஎல்டிசி வந்து ஃபியூச்சரில் இன்னும் நிறைய வரும், நான் இருக்க மாட்டேன் அப்போ. பெரிய பெரிய கம்பெனிக்கு இதே இல்லை, அந்த கம்பெனிலாம் உள்ள பார்த்து இறங்கலாம் வச்சுக்க, நம்மளாம் சும்மா போயிடுவோங்க. அது வரை என்னால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்துக்கு எல்லாருக்கும் சோலார் போட்டுக்கிறோங்க. அடுத்த நேரம் செஞ்சுக்கிறேன், நானும் ஜெயமாதே. பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். விவசாயிங்க யாருன்னா இது மூலிமா பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா விவசாயத்துக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நேரம் செஞ்சுக்கிறேன், நானும் ஜெயமாதேஷ். பாய்.